மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் ரேங்கா மேட்ரிக்ஸ். இப்போ இதில் மூணு சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூணு விதமான சம்மாக எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் 8 - 2 - 3 - 8 அப்படின்னு. இது வந்து 2x2 ரேங்க். இது என்ன பார்த்தீங்கன்னா 2 rows 2 columns. அப்போ ரேங்க் வந்து என்ன இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2, அதாவது ரெண்டு வரலாம் அல்லது ரெண்டை விட குறைச்சி தான் வரணும். 2x2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், முதல்ல மாடலஸ் எப்படி, மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்படியே கொடுத்த மேட்ரிக்ஸ் டேரக்ட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டு கிளாஸ் மட்டும் போனால் 16, இதை மட்டும் போனால் +6, அப்போ 22, அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்தனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2 முடிச்சாங்க சார். அப்போ கொடுத்துருக்க ரேங்க் 0 வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0 வரணும். 0 வந்தால் கன்சிடர் நடத்த போகணும். ஸோ இந்த கணக்கில் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா 2x2 நாட் ஈக்குவல் டு 0 வருது, அதனால ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டுன்னு எடுத்தாச்சு. ஸோ அடுத்த கணக்கு பாரு, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் 4 - 4 - 3 - 3 எடுத்துக்கேன். அப்போ இல்லை ஏ கொடுத்து 4 - 4 - 3 - 3. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ கண்டி மாடலஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்க, மாடலஸ் ஆஃப் ஏ இதை மட்டும் போனால் -12, இதை மட்டும் போனால் -8. ஏற்கனவே ஃபார்முலா அப்படி மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +12 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 0 வந்துச்சு. நம்மளோட ஏயுமே நாட்டி கொடுத்து 0 வரணும். ஸோ கட்டாயம் ரேங்க் 2 கிடையாது. ரேங்க்கு ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ், 2 rows 2 columns கொடுத்துனா, 2 rows 2 columns கொடுத்துனா அது என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு, அப்போ 2x2 0 வரலன்னா நீ வேறு என்ன சார் பண்ணணும், ஏதாவது ஒரு எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதை இது ஒன்று நாட்டி கொடுச்சிடும், அல்லது இது ஒன்று நாட்டி கொடுச்சிடும், அல்லது இது ஒன்று நாட்டி கொடுச்சிடும், அடுத்து இது ஒன்று. 2x2 4 எலமெண்ட் இருக்குது, 4 ஏதாவது ஒரு எலமெண்ட் நாட்டி கொடுச்சிடும் இருக்கும். அதனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 1 முடிச்சிடும் சார். 2x2 வந்து 0 வந்துச்சுன்னா அப்போ ரேங்க் என்னது, 1 அர்த்தம். ஸோ அடுத்த கணக்கு பாரு, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் 5 - 3 - 14 - 0 - 1 - 2 - 1 - 1 - 2 கொடுத்துருக்கான். லெட் ஏ ஈக்குவல் எடுத்துட்டேன், எடுத்துட்டு மாடலஸ் கண்டு, மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 அந்த ரோ அந்த காலத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். பேலன்ஸ் சொல்லுது 1 - 2 - 1 - 2, அடுத்து -3 - வேணா ஃபார்முலா படி +3 - அந்த ரோ அந்த காலத்தை க்ளோஸ் பண்ணு 0 - 2 - 1 - 2 - 0 - 2 - 1 - 2, அடுத்து 14 - திஸ் மச்சுனா 0 - 1 - 1 - 1 0 - 1 - 1 - 1. இப்போ 5 இதை மட்டும் பண்ணா 2, இதை மட்டும் பண்ணால் ஏற்கனவே ஃபார்முலா கூட மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது +2 வந்துடும். அடுத்த 3 இதை மட்டும் பண்ணால் 0, இது -2 வரும். 14 இதை மட்டும் பண்ணால் 0, இதை மட்டும் -1 வரும். ஸோ இப்போ 4 - 5 - 20, இது +6 - 14 வரும். 26 - 14 மாடலஸ் ஆஃப் ஈக்குவல் டு 12 வந்துருச்சு. அப்போ கட்டாய என்ன ஆகலை, 0 ஆகலை, மாடலஸ் ஆஃப் நாட்டி கொடுத்து 0. அப்போ இது என்ன ரேங்க்கு, 3x3 மூணு ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு, 3x3 மேட்ரிக்ஸ். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3. அப்போ ரேங்க் ஆஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. இந்த ரோங்கிறது ரேங்கோட நொட்டேஷனு. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 முடிக்கும் சார். இந்த ரேங்க் கணக்கில் மூணு விதமான கணக்கு போட்டிருக்கோம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டேன், அது டேரெக்டாகவே நாட்டி கொடுத்து 0 வந்துச்சு, ரேங்க் 2 சொன்னேன். அகெயின் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டு பார்த்தேன், அது 0 வந்துருச்சு. அப்போ 2x2 0 வந்துச்சுனாவே அப்போ ரேங்க் என்ன அர்த்தம், 1 அர்த்தம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தேன், அது நாட்டி கொடுத்து 0 வருது. ஸோ ரேங்க்கு 3 சொல்லுவோம் சார். இது மாதிரி தான் கொடுப்போம் கணக்கு கொடுக்குறப்ப. இதெல்லாம் ஒரு சாம்பிள் சாம்பா, இதெல்லாம் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேப்பரில் உள்ள ப்ராப்ளம் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.